இந்த ஞானியர்கள் இவர்கள் வந்து திட்டவட்டமாக இந்த ஆன்ம ஞானத்தை சத்தியமான ஒரு இருப்பு நிலையாக உன்னதமான இதை கடந்து ஒரு அறிவுன்ற ஒரு வெளி எங்கேயுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் இதில் மூழ்கி கிடக்கின்றது. பிரபஞ்சம்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லையற்ற அந்த பெரிய ஆகாயத்தை கொண்ட எண்ணிலா விண்மீன்களையும் கோள்களையும் எல்லையற்ற ஆகாயத்தையும் அந்த எல்லையற்ற ஆகாயத்தை கூட இந்த மனித புத்தியானது மனமானது அழகாக தன்னுடைய அனைத்து திறமைகளையும் காட்டி பகிர்முகமாக வெளி சென்று கண்டுபிடித்து இருக்கிறது. இந்த ஆகாயத்திற்கு வயது 14 பில்லியன் வருடங்கள் என்று. இந்த பையனுக்கு இந்த குழந்தைக்கு வயசு 14 வயசா இருக்கு. என்ன கூட பில்லியன் சேர்த்துக்கணும். ஒரு பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10,000,000,000 ஆண்டுகள். 14 லட்சம்னா பதினாலு இன்டு 10 140 லட்சம் ஆண்டுகள் வருடங்கள் நம்மளுடைய பூமியினுடைய கணக்குப்படி இந்த பிரபஞ்சத்துல பல விதமான உயிரினங்கள் வந்து உயிரினங்களும் பிறந்து தோற்றத்துக்கு வந்து மறைகின்றது. ஜடப்பொருட்களும் சதா இருப்பவைகள் போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜடம் இல்லாட்டி உயிரினம்னா என்ன? அறிவு கொண்ட மனிதன் போல விலங்கினங்களுக்கு புத்தி கிடையாது, மனம் கிடையாது. மற்றபடி வந்து உந்துதல்கள், உணர்ச்சிகள், பஞ்ச புலன் நாட்டங்கள் இதெல்லாம் உண்டு. இதுதான் அவைகளுடைய உயிரினத்தினுடைய அறிவு கொண்ட ஒரு இருப்பு. இப்படி இருக்கிறதுல மனிதனும் இங்க இருக்கான். ஜடப்பொருட்கள், உயிரினங்கள் இவைகள் ரெண்டுமே வந்து பரம்பொருள்னு சொல்லப்படுற இந்த ஞானியர்கள்னு சொல்லப்படுற இவர்களுக்கு வந்து வேதமே கிடையாது. ஏன்னா தோற்றம் எல்லாம் பொய் உயிர், மெய் உயிர் இங்கு இல்லவே இல்லை. இன்க்ளூடிங் அந்த ஞானியராக இருக்கும் அவருடைய உடலில் இருக்கும் அவருடைய உயிரையும் சேர்த்து எல்லாமுமே போலி உயிர்கள். இதில் மனிதன் என்ற ஒரே ஒரு இனம் இந்த பிரபஞ்சத்திலேயே. ஏன்னா நிறைய பூமிகள், நிறைய ஏலியன்ஸ், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ்ல, வித விதமா இருக்காங்க. அவங்க டெக்னாலஜில எல்லாம் அவங்க முன்னேறி இருக்காங்க. அதே போல கொடுமையிலையும் முன்னேறி இருக்காங்க, செழுமையிலையும் அதாவது சுட்டறிவுலையும் அவங்க முன்னேறி இருக்காங்க. சுட்டறிவு நல்லா தெரிஞ்சுக்கும். சுட்டறிவு எங்க வருது? ஆபரேஷனுக்கு. நம்மளுக்கு எப்படி 24 மணி நேரத்துல ஒரு காத்தால 6 மணிலிருந்து நைட்டு 9-10 வரைக்கும் ரொம்ப இருட்டு இல்லாமல் சூரிய வெளிச்சம் இருக்கா மாதிரி வேற வேற பிரதேசங்கள்ல பூமியில நாம் வளைய வந்து கொண்டிருக்கின்றோமோ விழிப்பு நிலை என்று சொல்லிக்கொண்டு, அதே போல ஏலியன்ஸ்ல அந்தந்த கிரகங்கள் அவர்கள் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டபிள் பிளானட்ஸ், ஹாஸ்பிட்டபிளோ இன்ஹாஸ்பிட்டபிளோ எப்படியோ போராட்டமோ, அந்த மாதிரியான வேற்று கிரக வாசிகள் அவர்களும் உயிரினங்கள். ஆனா அவர்களும் வந்து சுட்டறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேவர்கள் எல்லாம் சுட்டறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நட்சத்திரங்கள் எல்லாம் சுட்டறிவுகள் இருக்கின்றன. ஆனா இப்படி இயங்குறோம் தெரியாம அவர்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் கிட்ட மாத்திரம் நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ள இந்த ப்ராசஸிங் பண்ற புத்தியும் மனமும் உள்ளுக்குள்ளே செயல்பட்டுகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து உடம்பை விட்டு அவன் ஒரு வார்த்தை பேசுவது கூட அவனுடைய தனி தற்சுதந்திரத்துல இருக்க மாதிரி ஒரு ப்ராசஸிங் ஊடகங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்கிட்ட புத்தி மனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது தேவர்கள்லாம் மற்ற உயிரினங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க, சுட்டறிவு மூலமா இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு சுட்டறிவு தான் நம்மளை இப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது என்றது அவர்களுக்கு அவ்வளவாக தெரியாது. இப்ப தேவர்களுக்கும் அப்படித்தான். தேவர்கள்னு சொல்லப்படுற அனைத்து பஞ்சபூத சக்திகள், மனத்தினுடைய பெரிய பிரபஞ்ச மனத்தினுடைய ஆற்றல்கள் அனைத்துமே வந்து சக்திகள், கிட்டத்தட்ட உயிரினங்கள் போல அவைகள் வந்து பிரபஞ்சம் பூரா விவகரித்து கொண்டிருக்கின்றது. எதற்கு இதையெல்லாம் நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு வரேன்னா, ஞானியர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் திட்டவட்டமாக தான் என்கின்ற அந்த ஆன்ம பொருளை அறுதியிட்டு இந்த இடம் ஒரு இடம். எல்லா ஞானியர்களும் எல்லா மகான்களும் அத்தனை பேருனுடைய அவர்களுடைய மேற்கோள்கள் செய்யுள்கள் அத்தனையும் பார்த்தா இந்த வார்த்தை கிளியரா இருக்கும். ஏதோ ஒரு இடத்தை குறிப்பாங்க. அதே போல பகவான் ரமண மகரிஷி இந்த செய்யுள்ள இதயத்தை பத்தி குறிப்பிடுற இந்த செய்யுள் தொடர்ந்து சில செயல்கள்ல இது வருகின்றது. இது ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு நாள்ல முடியக்கூடியது அல்ல இந்த சத்சங்கம்.
இது இந்த 18வது செய்யுள். ஏன்னா இதுவே வந்து சில உபநிடதங்கள்லயும் இருக்கு, வேதத்துல வர சூக்தங்கள்லயும் வரும். முக்கியமா நாராயண சூக்தத்துல எனக்கு தெரிஞ்சு நன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் குவிந்த தாமரை மொட்டானது தலை குனிந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அது போல இப்படி வந்து அந்த தாமரை மொட்டு இருக்கின்றது. அதோமுகம்னே வரும், ச அபி அதோமுகம், தொண்டைக்கும் தொப்புளுக்கும் இடையில் நடு மார்பகத்துக்கு சற்று வலதுபுறத்தில் எக்ஸாக்டா வந்து வேதமும் சொல்கின்றது. வேதம்னா யாரு? ஒரு மகான், ஒரு மகரிஷி. இதே போல நம்ம ரமண மகரிஷி போல ஒரு மகரிஷி அற்புதமாக உணர்ந்திருக்கின்றார். ரொம்ப அங்கே இங்கே எங்கேயுமே போக வேண்டாம், இந்த புஸ்தகங்களே வேண்டாம். நேரடியாக நம்மளுடைய அனுபவமே அதுதான். கொஞ்ச நேரம் நம்ம படுத்துட்டு அப்படி எழுந்துக்கும் போது படுத்து தூங்கிட்டோம், தூங்கி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வலது மார்பகத்துக்கு வெளியில் எப்படி இடது மார்பகத்துல இரத்தத்தாலும் தசையாலும் ஆன பௌதீக ஹிருதயம் இருக்கோ, உயிர் கொண்ட ஹிருதயம் இருக்கின்றதோ, அதே போல இடதுபுறத்தில் இருக்கின்றதோ, அதே போல வலதுபுறத்தில் ஒரு ஆன்மீக ஹிருதயம் இருக்கு. ஆன்மீகம் சொன்னாலே இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, ஊடகங்கள். இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த பிரபஞ்சத்திலேயே எத்தனையோ வேற்று கிரகவாசிகள்லாம் கூட இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, நிறைய அறிவு நிலைகள் இருக்குங்க. வீட்டு பிராணிகள்னு சொல்லப்படுற மாடுகளை வளர்க்குறோம், நாய்கள் இருக்கின்றன, பூனைகள் இருக்கின்றன, இன்னும் பறவைகள் பட்சிகள் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம கூட உறவாடுகின்றது. எல்லாமுமே வந்து நீங்க இத பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் வெளிப்படுகின்றது, சகலமும் வெளிப்படுகிறது. நமக்கும் நானாக இருக்கும் இந்த பொய் வஸ்து உள்ளிருந்து அந்த இதயத்திலிருந்து, அந்த இதயம் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையோட அர்த்தமே என்னன்னா, ஹிருத் அயம். ஹிருத்னா வந்து மையம், அயம்னா இது மையம். இது மையம்ன்றது சமஸ்கிருதத்துல ஹிருதயம் இருந்தது, அதை வந்து இதயம் நம்ம சொல்றோம், தமிழ்ல இதயம் சொல்றோம். அந்த இடத்திலிருந்து தூக்கத்துக்கு போறோம்னு சொன்னேன் இல்லைங்களா, தூக்கத்துக்கு போறது அங்கதான் போறோம். நீங்க தூங்க போனாலும் சரி, நான் தூங்க போனாலும் சரி, எங்கு சென்று அனைத்து எது ஒடுங்குகின்றது? எழுந்த வாசனைகள், தோற்றத்திற்கு வந்த வாசனைகள், தோற்றமயமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட வாசனைகள், அவைகள் வெளிப்படுத்திக் கொள்ளும் விதம் 72,000 நாடிகள் மூலமாக, 72,000 நாடிஸ் ஆர் தேர். தோஸ் நாடிஸ் தே Do not belong to this physical body. இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல. எல்லாமுமே வந்து நான மையம் கொண்டு வெளில வருது, பொய் நான. தோற்றம் அத்தனையுமே வந்து அந்த ஹிருதயத்துல எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்தை பத்திய, உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன, உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்க கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.